இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருக்குதா நம்ம அன்றாட லைஃப்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ எனக்கு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கு. அடிக்கடி வந்து தும்மல் வந்துட்டே இருக்கும், இல்ல குளிர் காத்துல சுவாசிச்சா உடனே வந்து சளி பிடிச்சிரும், இல்ல வெளியூர்களுக்கு செல்லும் போது அந்த தண்ணீரை குடிக்கும் போது அவங்களுக்கு உடனே வந்து சளி அஃபெக்ட் ஆயிரும், இல்ல வீட்டுல இருந்தாலுமே வந்து தலை குளிச்சா கூட அந்த உங்களுக்கு சளி பிடிக்கிற வேலையை காமிச்சிடும். சோ இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து இந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து அன்றாட லைஃப்ல வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படின் போது இந்த தலைக்கு குளிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா வந்து அவங்க பாக்குறாங்க. ஏன்னா தலை குளிச்ச உடனே வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இதை தடுக்கணும், நம்மளால வந்து ஃப்ரீயா வந்து தலை குளிக்க முடியணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீங்க தலை குளிச்சாலும் இந்த சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அந்த சைனஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த நெஞ்சு சளியை விரட்டுறதுக்கும் மூக்குல இருந்து நீர் வடிகிறதுக்கும் காய்ச்சல்ல இருந்து விடுபடுறதுக்கும் கபம் என்றால் என்ன இப்படின்னு பல வீடியோக்கள் வந்து சளிக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். சோ அதுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி அப்படின்ற இலைகள் தான் நம்ம எடுக்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது தான் கற்பூரவள்ளி இலைகள். இது எங்க வீட்டுல வந்து நான் வளர்க்கறது, எளிமையா எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா வீடுகள்ல இதை வந்து வளர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன ஒரு தொட்டி இருந்துச்சுனாலே போதும், இது நிறைய வந்து நம்மளால வளர்க்க முடியும். இந்த கற்பூரவள்ளி இலைகள் வந்து ஒரு 5-10 வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்க. எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டுருங்க. மிக்சி ஜார்ல போட்டு இதை வந்து நல்லா நீர் விட்டு அரைச்சுக்கோங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த சாறு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல இருந்து ஒரு 40 ml இல்ல 50 ml வந்து அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க. சோ சாறு எடுத்துட்டு இது கூட வந்து சம அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சாறு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்புல வச்சு இதை வந்து ஹீட் பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு சவுண்டு வரும், கொதிக்கவும் சவுண்டு வந்து அந்த சவுண்டு வந்து அணையிற வரைக்கும் இதை வந்து நீங்க வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிதமான சூடு வர அளவுக்கு நீங்க வந்து இதை ஆற வச்சிருங்க. அதாவது தலைக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹீட் வர்ற வரைக்கும் ஆற வச்சிருங்க. சோ ஆற வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே வந்து ஸ்கால்ப்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-30 நிமிஷம் கழிச்சு நீங்க எப்பயும் போல தலை குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி தலை குளிச்சிங்க அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனையில இருந்து உங்களால விடுபட முடியும். ஈஸியா வந்து உங்களுக்கு தலை குளிக்கவும் உடனே தலையில நீர் கோர்க்கிறது, தலைவலி ஆரம்பிக்கிறது, மூக்குல நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. சைனஸ் வந்து கட்டுக்குள்ள இருக்கும் மாதிரியான ஒரு மெத்தட் தான் இது. இது வந்து வாரத்துல நீங்க 1 தடவை ஃபாலோ பண்ணலாம், இல்ல 2 தடவை டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா 2 தடவை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனால தலை குளிச்சா நமக்கு சளி பிடிச்சிருமோ அப்படின்ற பயம் இல்லாம நீங்க வந்து தலை குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனால உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சுதந்திரமா நீங்க வந்து தலை குளிக்கிறதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றது கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இது போக மற்ற தகவல்கள், உடல்நல தகவல்கள் உங்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி nextday360@gmail.com. இந்த முகவரிக்கு அனுப்புனீங்கன்னா அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.